இந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளில் குஜராத் மக்களுக்கு அதிர்ஷ்டம் அளித்தது என்றுதான் கூற வேண்டும். 18 லட்சம் ஹெக்டேர் நிலத்துக்கு பாசனம் அளிக்கும் உலகிலேயே 2வது பெரிய அணையான சர்தார் சரோவர் அணையை தமது பிறந்த நாளில் திறந்து வைத்தார் பிரதமர். விவசாயிகள் சந்திக்கும் சிரமத்தை துடைப்பதற்கு புதிய வழி ஒன்றையும் அறிவித்துள்ளார் பிரதமர். தமிழ்நாட்டில் அஇஅதிமுக கட்சிக்குள் ஏற்பட்ட நெருக்கடி புதிய திருப்பத்தை எட்டியுள்ளது. நடிகர் கமல்ஹாசன் அரசியலில் குதிக்கப் போவதாக அறிவித்திருப்பது மற்றொரு நிகழ்வு. இன்னும் பல செய்திகளையும் தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி, தொடர்ந்து பாருங்கள். பிரதமர் நரேந்திர மோடியின் 67வது பிறந்த நாள் உலகிலேயே 2வது பெரிய அணையான சர்தார் சரோவர் அணை திறப்பு விழா நாளாகவும் அமைந்துவிட்டது இந்த வாரத்தின் முத்தாய்ப்பான நிகழ்வு. செப்டம்பர் 17 பிரதமர் பிறந்த நாளில் இந்த அணையை அவரே திறந்து வைத்தார். அமெரிக்காவின் கிராண்ட் கவுலி அணையை அடுத்து உலகின் 2வது மிகப்பெரிய அணை என்ற பெருமைக்குரியது இந்த சர்தார் சரோவர் அணை. இந்த அணையின் மூலம் 18 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதுடன் இதன் கால்வாய்கள் வழியாக செல்லும் நீர் 9000 கிராமங்களுக்கு சென்று அப்பகுதிகளை பசுமை மயமாக்கும் என்பதும் அதன் சிறப்பாகும். இந்த அணையின் மூலம் குடிநீர் பெறும் மக்களின் எண்ணிக்கை உலகில் பல நாடுகளின் மக்கள் தொகையை காட்டிலும் அதிகம் என்பது மற்றொரு சிறப்பு. 4 கோடி மக்கள் இந்த அணை மூலம் குடிநீர் வசதி பெறுவார்கள். மேலும் இந்த அணையிலிருந்து உற்பத்தியாகும் மின்சாரம் குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய 3 மாநிலங்களுக்கு பயன்படும் என்பது இந்த அணைக்கு கிடைத்துள்ள மற்றொரு பெருமை. இந்த அணையை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து பேசிய பிரதமர், புதிய இந்தியாவில் மக்களின் வாழ்க்கை வளமாக அமைய இந்த அணைக்கட்டு திட்டம் பேருதவியாக அமையும் என்றார். சர்தார் சரோவர் அணை சந்தித்த தடைகளை குறிப்பிட்ட அவர், இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிட உதவிய பழங்குடியின மக்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். மின்சாரம், சமையல் வாயு, நீர்வளம் போன்ற பற்றாக்குறையை களைந்து வளர்ச்சியின் புதிய உச்சத்தை இந்தியா எட்ட தமது அரசு அயராது செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய குஜராத் மாநில முதல்வர் விஜய் ரூபானி, பிரதமர் அவரது பிறந்த நாளன்று குஜராத் மக்களுக்கு அளித்த தலைசிறந்த பரிசு சர்தார் சரோவர் அணை என்றார். நர்மதா அணை திறப்பு விழாவுக்கு பின்னர் அம்ரேலியில் விவசாயிகளின் பேரணியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, வரும் 2022 ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும், வேளாண் பொருட்களுக்கு அதிக விலை கிடைக்கும் வகையில் உணவு பூங்காக்கள் நாடெங்கிலும் அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்திய விவசாயிகள் ஏன் இழப்பை சந்திக்கிறார்கள், இந்த இழப்பை நீக்கி லாபகரமாக விவசாயத்தை மாற்ற என்ன வழி என்பதை விவசாய நிபுணர்கள் கூட சொல்ல திணறும் நிலையில், பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகள் நஷ்டத்திற்கு காரணம் என்ன, அதை போக்குவது எப்படி என்பதற்கு அற்புதமான ஒரு திட்டத்தை கூறியிருக்கிறார். அவர் கூறிய இடம் மிக பொருத்தமான கூட்டுறவு இயக்க தலைவரின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த கூட்டுறவு இயக்க தலைவர் லக்ஷ்மண் மாதவ் ராவ் இனாம்தாரின் பிறந்த தின நூற்றாண்டு விழா புதுதில்லியில் கொண்டாடப்பட்ட போது பிரதமர் இந்த திட்டத்தை வெளியிட்டார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியோடு விவசாயிகளின் நலன் பின்னி பிணைந்திருப்பதாக கூறிய பிரதமர், 2022 விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கான வழிமுறைகளை கூட்டுறவு அமைப்புகள் கண்டறிய வேண்டும் என்று தமது முதல் ஆலோசனையை வெளியிட்டார். வேளாண்மைக்கு தேவையான இடுபொருட்களை சிலரை வெயில் வாங்கிவிட்டு தங்களின் விளைபொருட்களை மொத்த விலைக்கு விற்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருப்பதே அவர்கள் நஷ்டத்தை சந்திப்பதற்கு காரணம் என்ற உண்மை நிலவரத்தையும் வெளியிட்டார் பிரதமர். அதாவது, சில்லறை சந்தையில் வாங்கப்படும் இடுபொருட்களின் விலை உயர்வாகவும் மொத்த சந்தையில் விற்கப்படும் விளைபொருட்களின் விலை குறைவாகவும் இருப்பதே விவசாயிகளின் அவதிக்கு காரணம் என்பது பிரதமரின் அழுத்தம். இதனை மாற்றுவதற்கான வழியையும் அவர் கூறினார். விவசாயிகள் தங்கள் இடுபொருட்களை மொத்த விலையில் வாங்கி உற்பத்தி பொருட்களை சில்லறை விலையில் விற்கும் புதிய முறையை உருவாக்குவதன் மூலம் அவர்களின் வருவாய் பெருகும் என்று பிரதமர் கூறினார். கூட்டுறவு பால் பண்ணை தொழிலில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் இத்தகைய முறையை பின்பற்றுவதாலேயே அதிக லாபம் ஈட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய கூட்டுறவு முறைகளை விவசாயிகளுக்கும் ஏற்படுத்துவதன் மூலம் அவர்களின் வருவாயை இரட்டிப்பாக்கிவிட முடியும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். தேனீ வளர்ப்பு தொழிலிலும் விவசாயிகள் ஈடுபடுவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், இதனால் இந்தியாவில் இனிமை புரட்சியை உருவாக்க முடியும் என்றார். கிசான் ஜோ கரீதா ஹை வோ ரிடெயில் மே கரீதா ஹை ஆர் ஜோ பேச்தா ஹை தோ ஹோல்சேல் மே பேச்தா ஹை யே உல்டா ஹோ சக்தா ஹை கியா
वो खरीदे होलसेल में और बेचे रिटेल में, तो कोई उसको लूट नहीं पाएगा. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய வேளாண் அமைச்சர் ராதா மோகன் சிங் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டார். கூட்டுறவு அமைப்புகளின் மேம்பாட்டுக்கென அரசு 29,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்பதும், லக்ஷ்மண் இனாம்தாரின் பெயரில் ஹரியானா மாநிலம் குரு கிராமத்தில் அடுத்த ஆண்டு புதிய கூட்டுறவு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்பதும் அந்த தகவல்கள். தில்லிக்கு ராஜாவானாலும் தாய்க்கு பிள்ளைதான் என்பது பழமொழி. இந்தியாவுக்கே பிரதமர் என்றாலும் தன்னை தேர்ந்தெடுத்த வாரணாசி தொகுதி மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்றியாக வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பவர் பிரதமர் மோடி. இந்த வாரத்தில் வாரணாசி தொகுதியில் 2 நாட்கள் அவர் மேற்கொண்ட பயணம் அந்த தொகுதி மக்களுக்கு 1,000 கோடி ரூபாய் திட்டங்களுக்கு வழிவகுத்தது. நெசவு மற்றும் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்பு பொருட்களை விற்பனை செய்வதான தீன்தயாள் வணிக வளாகத்தை அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். நாடு எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் வளர்ச்சிப் பணிகள் மூலமே தீர்வு காண முடியும் என்ற வழக்கமான தமது தாரக மந்திரத்தை நினைவூட்டினார். வோ காசி கே டூரிஸம் கோ பி படாவா தேகா ஜோ ஸ்ரத்தா பூர்வக் काशी में यात्रा के रूप में आते हैं, वे जो ये चीजों की मुलाकात करेंगे, इसे देखेंगे, काशी के सामर्थ्य को जानेंगे, मुझे विश्वास है कि काशी के टूरिज्म को भी बढ़ावा मिलेगा. குஜராத்தின் சூரத் மற்றும் வதோதரா நகரங்களோடு வாரணாசியை இணைக்கும் மகாமனா விரைவு ரயில் சேவையையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தண்ணீரில் இயங்கும் ஆம்புலன்ஸ் சேவையையும் பிரதமர் துவக்கி வைத்தார். நுண்கடன்கள் வழங்கும் புதிய வங்கி ஒன்றையும் திறந்து வைத்த பிரதமர் ராமாயணம் தொடர்பான சிறப்பு அஞ்சல் உரையையும் வெளியிட்டார். எங்கு சென்றாலும் இறைவனை மறக்காமல் வழிபடும் பிரதமர் வாரணாசியில் உள்ள துர்கா மாதா கோவிலுக்கு சென்றும் வழிபட்டார். சட்டமன்ற சபாநாயகரின் அதிகார வரம்பு எவ்வளவு, வானளாவியதா அல்லது வரம்புக்கு உட்பட்டதா? இந்த கேள்விகளுக்கு விடை தேடும் முயற்சி இந்த வாரத்தில் தமிழ்நாட்டில் தொடங்கியுள்ளது. அது என்ன என்று பார்ப்போம். முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் 3 அணியாக பிளவுப்பட்ட அஇஅதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியும் முதலமைச்சர் எடப்பாடி தலைமையிலான அணியும் இணைந்துவிட்டால் அஇஅதிமுக அரசுக்கு ஆபத்து இருக்காது என்று நம்பப்பட்டது. ஆனால் இந்த 2 அணிகளும் இணைந்த பிறகும் டிடிவி தினகரன் தலைமையிலான அணியில் 18 MLAக்கள் சேர்ந்துவிட்டதால் அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக தினகரனும் திமுகவும் இதர கட்சிகளும் கூறி வந்தன. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேரை தகுதி நீக்கம் செய்வதாக சபாநாயகர் பி தனபால் அறிவித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 பேர் ஆளுநர் வித்யாசாகர் ராவை நேரில் சந்தித்து தனித்தனியாக மனு அளித்ததே சபாநாயகரின் இந்த உத்தரவுக்கு காரணமாக கூறப்பட்டது. இந்த 18 MLAக்களின் நடவடிக்கை கட்சிக்கு விரோதமானது என்றும் அதனால் இவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் சபாநாயகர் தனபாலிடம் அரசு கொறடா ராஜேந்திரன் பரிந்துரை செய்திருந்தார். அந்த பரிந்துரையை ஏற்று அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்வதற்கான ஆணையை சபாநாயகர் பிறப்பித்தார். இந்த அறிவிப்பை சட்டமன்ற அதிகாரி செய்தியாளர்களிடம் விளக்கினார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா உத்தரவு எதையும் தாங்கள் மீறவில்லை என்றும் சட்டமன்றத்திலும் விதியை மீறி நடக்கவில்லை என்றும், எனவே ஆளுநரை சந்தித்து தங்கள் கோரிக்கையை தெரிவித்ததற்காக தகுதி நீக்கம் செய்வது சட்டப்படி செல்லாது என்றும் டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன் உடனடியாக பதிலளித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு நீடிப்பதற்கு தேவையான 117 உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு இல்லாததால் 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்துள்ளதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். சட்டவிரோத தகுதி நீக்கம் மூலம் குறுக்கு வழியில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த எடப்பாடி பழனிசாமி முயல்கிறார் என்றும், அவரது அரசு மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்படும் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கூறினார்.
அரசியல் மாண்புகளை மீறி சட்டமன்ற ஜனநாயக நெறிமுறைகளை சீர்குலைத்துள்ள சபாநாயகர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் குறுக்கு வழியில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த முயற்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி தானாகவே பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வெளியிட்ட அறிக்கையில் வலியுறுத்தினார். சட்டப்பேரவைக்கு வெளியில் நடந்த சம்பவங்களுக்காக உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்ய முடியாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் கூறினார். பேரவைக்கு உள்ளே தீர்மானம் கொண்டுவந்து கொறடா உத்தரவை மீறினால் மட்டுமே தகுதி நீக்கம் செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார். சபாநாயகரின் உத்தரவை எதிர்த்து அந்த 18 எம்எல்ஏக்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். திமுக சார்பிலும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்ட நிலையில் செயற்கையாக பெரும்பான்மையை உருவாக்க முயல்கிறது என்றும் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி நம்பிக்கை வாக்கு கோர ஆளுநர் உத்தரவிடும்படி அவருக்கு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் திமுக மனுவில் கோரப்பட்டது. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த இடைக்கால தடை விதித்துவிட்டது. தகுதி நீக்கத்தால் காலியாக உள்ள 18 தொகுதிகளிலும் மறு உத்தரவு வரும் வரை தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்றும் நீதிபதி எம் துரைசாமி உத்தரவிட்டார். அதே சமயம் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கத்திற்கு தடை விதிக்க அவர் மறுத்து வழக்கு விசாரணையை அக்டோபர் 4 தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்திலிருந்து பல புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் வந்து வாதிட்டார்கள். கட்சிக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என்பதால் இந்த சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை பொருந்தாது என்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே வாதிட்டார். சபாநாயகர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே நடந்து கொண்டார் என்றும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஏற்கக்கூடாது என்றும் அவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் வாதிட்டார். திமுக சார்பில் பிரபல வழக்கறிஞரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான கபில் சிபல் வாதிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த தடையை நீட்டிக்க வேண்டும் என்பது அவரது வாதத்தின் அழுத்தம். இந்த வாதங்களுக்கு பின்னர் தமது முடிவை அறிவித்த நீதிபதி வழக்கு விசாரணையை அக்டோபர் 4 தேதி வரை ஒத்திவைத்தார். இந்த தீர்ப்பு குறித்து திமுக வழக்கறிஞர் நீலகண்டன் செய்தியாளர்களிடம் விளக்கினார். தமது தலைமையிலான ஆட்சியை யாராலும் கவிழ்க்க முடியாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கட்சிக் கூட்டத்தில் உறுதிபட கூறினார். ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தற்காலிக நிம்மதியை அளித்துள்ளது என்றாலும் அக்டோபர் 4 தேதி நீதிபதி அறிவிக்கும் முடிவுதான் இறுதிக்கட்ட முடிவாக இருக்கும். ஒருபுறம் சபாநாயகர் இப்படி ஒரு முடிவை எடுத்து அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தமிழக ஆளுநர் பொறுப்பு வகிக்கும் வித்யாசாகர் ராவ் மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வீசிக் கொண்டிருந்தன. பிஜேபிக்கு ஆதரவாக அவர் செயல்படுவதாகவும் தமிழக அரசை விருப்பப்படி ஆட்டி வைக்க மத்திய அரசின் விருப்பப்படி தமது அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் என்றும் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் குற்றம் சாட்டின. இதையடுத்து ஆளுநர் பொறுப்பு வகிக்கும் வித்யாசாகர் ராவ் தலைநகர் தில்லிக்கு சென்று தமிழக நடப்புகள் குறித்து தலைவர்களிடம் எடுத்துரைத்தார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரம் குறித்து எடுத்துரைத்தார். நிதியமைச்சர் அருண்ஜேட்லியுடனும் ஆலோசனை நடத்தினார். திமுகவின் குற்றச்சாட்டை பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக மறுத்தார். திமுகவுக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுப்பதில்லை என்பதற்காக ஆளுநரை விமர்சனம் செய்வது ஏற்புடையதல்ல என்று செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். அஇஅதிமுக உட்கட்சி பிரச்சினையில் சபாநாயகர் விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுத்துள்ளார் என்றும் இதன் பின்னணியில் பிஜேபியும் ஆளுநரும் இருப்பதாக குற்றம் சாட்டுவது முறையல்ல என்றும் தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற சபாநாயகரின் நடவடிக்கையும் ஆளுநரின் செயல்பாடும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. முதலமைச்சர் மீது நம்பிக்கையில்லை என்று அவரது கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் கூறினால் அது கட்சி தாவல் தடை சட்டப்படி குற்றமாகுமா? சட்டமன்றத்திற்கு வெளியே கட்சி உறுப்பினர்கள் நடந்து கொள்ளும் முறைக்காக அவர்களை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்ய முடியுமா? ஒரு அரசு பெரும்பான்மை ஆதரவை இழந்துவிட்டதாக சந்தேகிக்கப்படும்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும்படி ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கேட்டால் அதற்கு ஆளுநர் உடனடியாக இசைவு தெரிவிக்க வேண்டுமா? இவை அனைத்தும் தமிழக அரசியல் சூழ்நிலையொட்டி எழுப்பப்பட்டுள்ள கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு அக்டோபர் 4 தேதி நீதிமன்றம் அளிக்கும் முடிவு விடை தரலாம் அல்லது கேள்வி நீண்டு கொண்டே போகலாம்.
திரைப்பட கலைஞர்கள் அரசியலில் ஈடுபடுவது நம் நாட்டில் காலாகாலமாக தொடர்ந்து நடந்து வருகிறது. நம் நாட்டில் எம்ஜிஆர், ஆந்திர பிரதேசத்தில் என்டிஆர், மகாராஷ்டிரத்தில் சுனில் தத் என்று அநேகமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் யாராவது ஒரு கலைஞர் அரசியலில் ஈடுபடுவது வாடிக்கையாக உள்ளது. அந்த வரிசையில் இப்போது நடிகர் கமல்ஹாசனும் இடம்பெறுவார் போல தோன்றுகிறது. தமிழக அரசியலில் ஒருவித நிச்சயமற்ற நிலை உருவானது முதற்கொண்டே அவர் அரசியல் பிரச்சினைகளை தமது ட்விட்டரில் அலசி வருகிறார். அண்மையில் தனியார் இதழுக்கு அளித்த பேட்டியில் 100 நாட்களுக்குள் தேர்தல் வந்தால் நிச்சயம் தாம் போட்டியிடப் போவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் எந்த கட்சியுடனும் இணையப் போவதில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். தனது அரசியல் முடிவு குறித்து பலமுறை ரஜினிகாந்துடன் விவாதித்ததாகவும் இருவருமே ஊழலுக்கு எதிரான கருத்தை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சென்னை வந்து நடிகர் கமல்ஹாசனை சந்தித்து பேசினார். நாடு தற்போது சந்தித்து வரும் இக்கட்டான சூழ்நிலையில் கமல்ஹாசன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். It is important at this point of time in the country that all like-minded people should talk to each other on these issues and should try to work in tandem with each other. நடிகர் கமல்ஹாசன் பேசுகையில் மதவாதம் மற்றும் ஊழலுக்கு எதிரான கருத்து கொண்டவர்கள் ஒன்றிணைய வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றார். தில்லி முதலமைச்சர் தம்மை சந்தித்தது பெரும் பாக்கியம் என்று குறிப்பிட்ட கமல்ஹாசன், ஊழலுக்கு எதிராக அனைவரும் தமக்கு உறவினர்களே என்றும் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாங்கள் சந்தித்து பேசிக்கொண்ட விஷயங்கள் என்னவாக இருக்கும் என்று உங்களால் யூகிக்க முடியும். ஊழலுக்கு எதிர்ப்பான யாருமே எனக்கு உறவினர்களாகி விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் இந்த உறவு தொடர்கிறது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1965 பாகிஸ்தானுடன் நடந்த போரில் இந்தியா வெற்றி பெற முக்கிய பங்காற்றிய இந்திய வான்படையின் முன்னாள் தளபதி 98 வயதான அர்ஜன் சிங் மரணமடைந்ததும் அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் நடந்ததும் இந்த வாரத்தின் மற்றொரு முக்கிய நிகழ்வாகும். இந்திய விமானப்படையின் மார்ஷல் பதவியையும் 5 நட்சத்திர தகுதியையும் பெற்ற ஒரே இந்திய விமானப்படை அதிகாரியாக விளங்கி பத்மபூஷன் விருது பெற்ற அவர் உடல் நலக்குறைவால் தில்லி ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன், முப்படை தளபதிகள் உட்பட பலரும் மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்த்தது அவருக்கு நாடே செலுத்திய மரியாதை என்று கூறலாம். 2ஆம் உலகப் போரின் போதும் 1965 நடைபெற்ற பாகிஸ்தான் போரின் போதும் அவர் ஆற்றிய சேவைகள் என்றும் நினைவு கூறத்தக்கவை என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவித்தார். அவரது மறைவு மூலம் நாடு ஒரு தலை சிறந்த விமானப்படை வீரரை இழந்துவிட்டது என்றும் கூறினார். அர்ஜன் சிங்கின் தலைமை பண்பு மறக்க முடியாதது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார். புதுதில்லி கௌடில்யா மார்க்கில் உள்ள அவரது வீட்டிலிருந்து அவரது உடல் ராணுவ வாகனத்தில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட போது வழிநெடுகிலும் ஏராளமான மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். தில்லி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள பிரார் சதுக்கத்தில் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. அவரது மகன் அரவிந்த் சிங் சீக்கிய மத சடங்குகளின்படி அவரது சிதைக்கு எரியூட்டினார். இதையடுத்து முழு அரசு மரியாதையுடன் 17 குண்டுகள் முழங்க அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. அவருக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் வான்படையின் சுகோய் போர் விமானங்கள் விண்ணில் அணிவகுத்துச் சென்றன. அவரது உடலுக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், பிஜேபியின் மூத்த தலைவர் எல் கே அத்வானி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், முப்படைகளின் தளபதிகள், அரசு உயரதிகாரிகள் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அவரது இல்லத்திற்கு சென்று அர்ஜன் சிங்கிற்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். இந்த வாரத்தில் குறிப்பிடத்தக்க மற்றொரு பிரச்சினை ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பிரச்சினையாகும். மியான்மர் நாட்டின் ரகைன் மாகாணத்தில் ராணுவம் மேற்கொண்ட தேடுதல் வேட்டை நடவடிக்கையின் காரணமாக அந்த நாட்டில் இருந்து வெளியேறி பங்களாதேஷ், இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் குடியேறியுள்ள ரோஹிங்கியா முஸ்லிம்கள் பிரச்சினை இப்போது சர்வதேச பிரச்சினையாக மாறிவிட்டது. ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அகதிகள் அல்ல என்றும் அவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்றும் இந்திய அரசு கூறி வருகிறது. ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அகதிகள் அல்ல, அவர்கள் புகலிடம் தேடி விண்ணப்பித்து இங்கு வரவில்லை, சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்.
புதுதில்லியில் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இந்தியாவில் முறைப்படி அகதிகளாக அனுமதிக்கப்படவில்லை என்றார். அவர்களை மியான்மருக்கு திருப்பி அனுப்புவதால் சர்வதேச விதிமுறைகள் எதுவும் மீறப்படாது என்று கூறிய ராஜ்நாத் சிங், அவர்களை திரும்ப அழைத்துக் கொள்ள மியான்மர் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் அவர்களை திருப்பி அனுப்புவதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பது சரியல்ல என்றார். कई बार मानवाधिकारों के नाम पर ऐसी चीजों को बढ़ावा दिया जाता है जिससे भारतीय और भारतीयता दोनों ही खतरे में पड़ने का अंदेशा पैदा हो जाता है. म्यांमार से भारत घुस आए यह रोहिंग्या रिफ्यूजी नहीं है, इस सच्चाई को हमें समझना चाहिए. மியான்மரிலிருந்து பங்களாதேஷில் வந்து குவியும் ரோஹிங்கியா முஸ்லிம்களால் ஏற்படும் பிரச்சினைகளை எதிர்கொள்ள அந்நாட்டிற்கு இந்தியா மனித நேய அடிப்படையில் உதவி வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கருத்தரங்கில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி ஹெச் எல் தத்து உள்ளிட்டோர் உரையாற்றினர். இதே கருத்தை வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜும் கூறியிருக்கிறார். ரோஹிங்கியா முஸ்லிம்களை சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் என்று கூறி திருப்பி அனுப்ப முயல்வது தவறானது என்று சர்வதேச பொது மன்னிப்பு இயக்கம் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஆலோசனைக் குழுவின் நிர்வாகி ரகுமேனன் கூறியிருந்தார். இதேபோல ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ற மனித உரிமை குழுவின் தெற்காசிய இயக்குநர் மீனாட்சி கங்குலியும் இதே கருத்தை வெளியிட்டார். ஆனால் நாட்டின் பாதுகாப்பே முக்கியம், 125 கோடி இந்திய மக்களின் பாதுகாப்பே முக்கியமானது என்று இணையமைச்சர் ராம் மாதவ் பதில் அளித்துள்ளார். இந்த நிலையில் ரோஹிங்கியா முஸ்லிம்களை பத்திரமாக மியான்மருக்கே திருப்பி அனுப்ப வேண்டும் என்று பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா யோசனை தெரிவித்துள்ளார். ரோஹிங்கியா முஸ்லிம்கள் ஐஎஸ் தீவிரவாத குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் அவர்களால் நாட்டில் தேவையற்ற பதற்றம் ஏற்படுகிறது என்றும் மியான்மர் அரசு கூறுகிறது. இப்படி நாடு நாடாக அலைக்கழிக்கப்படும் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் எதிர்காலம் என்ன? அவர்களை மீண்டும் மியான்மர் ஏற்றுக்கொள்ளுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஒருபுறம் மனிதாபிமான பிரச்சினை என்றாலும் அவர்களை அனுமதிப்பதன் மூலம் தேவையற்ற பதற்றத்தை தேடிக்கொள்ள நேரிடுமோ என்று பல நாடுகள் அஞ்சுகின்றன. விளையாட்டுகளை பொறுத்தவரை இரண்டு முக்கிய நிகழ்வுகள் இந்த வாரத்தில் குறிப்பிடத்தக்கவை. ஒன்று, இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனிக்கு பத்மபூஷன் விருது வழங்க இந்திய கிரிக்கெட் வாரியம் பரிந்துரை செய்தது. இரண்டு, கொரியா ஓபன் சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்று சாதனை படைத்தது. ஆண்டுதோறும் மத்திய அரசு ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்குவோருக்கு பத்ம விருதுகளை வழங்கி வருகிறது. இந்த முறை பத்மபூஷன் விருதுக்கு மகேந்திர சிங் தோனியின் பெயரை இந்திய கிரிக்கெட் வாரியம் பிசிசிஐ பரிந்துரைத்துள்ளது. அவரது சாதனை சாதாரணமானதல்ல. இருமுறை உலகக்கோப்பையை வென்றவர். 302 ஒருநாள் போட்டிகளில் 10,000 ரன்களை குவித்து இந்தியாவுக்கு பெருமை தேடித்தந்தவர். அது மட்டுமின்றி ஏற்கனவே நாட்டின் பெருமைக்குரிய அர்ஜுனா, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா, பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றவர். பி வி சிந்துவும் சாதாரணமானவர் அல்ல. கொரியா ஓபன் சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண்மணி என்ற சாதனை படைத்துள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஜப்பானின் நஜோமி ஒக்குஹராவை சிந்து 22-20, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தோற்கடித்து இந்த பெருமையை பெற்றார். உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய முகவரி news2007@gmail.com. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.